குஜராத் மாநிலத்தின் சூரத்தை சேர்ந்தவர்தான் மேகா ஆச்சாரியா, வயது 28. திருமணமான இவர் அங்குள்ள சிவில் மருத்துவமனையில் நர்ஸாக பணிபுரிந்தார். மேகாவின் கணவர் வேறு ஊரில் தங்கி வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் சில தினங்களுக்கு முன்னர் மேகா அதிகாலையில் தனது வீட்டில் துப்பட்டாவால் தூக்கிட்டு தற்கொலை செய்தும் கொண்டார். மேகா பணிபுரியும் மருத்துவமனையின் மருத்துவர்கள் தலைமை நர்ஸுகளின் துன்புறுத்தலால் அவர் இம்முடிவை எடுத்தார் என முதற்கட்ட விசாரணையில் தெரிந்தது. இந்நிலையில்தான் மேகா எழுதி வைத்திருந்த கடிதத்தின் முழு விவரம் தற்போது வெளியாகியுள்ளது. அதில் மருத்துவரான அவினாஷ் துபேவுடன் தான் தனிமையில் இருக்க வற்புறுத்தப்பட்டதாகவும் அதற்கு தான் தொடர்ந்து மறுத்து வந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளார். மேலும் தாரா மற்றும் வனிதா என்ற இரண்டு நர்ஸ்களுமே அனினாவுடன் நான் தனிமையில் இருக்க வேண்டும் என கூறி தன்னை துன்புறுத்தினார்கள் என்றும் எழுதியுள்ளார். இதோடு கணவன் மற்றும் மாமியார் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதும் தன்னை மிகுந்த மன அழுத்தத்தில் ஆழ்த்தியது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக சிலரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் மேலும் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள்.